ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டிங்களா கேப்டன்ஷிப் யூனிச்சனுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கார்டு சம்மந்தமான தகவல் தான் இந்த தகவல் ஏற்கனவே வந்தது தான் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற திட்டத்தை வந்து மத்திய அரசு அமல்படுத்தினாங்க அது வந்து ஒரு பன்னெண்டு மாநிலங்களில் வந்து அதை அமல்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு ஏரியாவில் மட்டும் அது கொடுத்துருந்தாங்க எப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ரெண்டு ஊரில் மட்டும் அதை வந்து நடைமுறைப்படுத்தி அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சொல்லியிருந்தாங்க இது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மாநிலம் முழுவதும் வந்துடும் அதுவும் வந்து மாதம் வரும் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஏப்ரல் ஒன்றுலேருந்தே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் ரேஷன் கார்டை கார்டை கொண்டு போய் எந்த ஒரு ரேஷங்களையும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த ரசங்களை தான் வாங்கணும் இல்லை நீங்கள் உங்கள் பக்கத்தில் எந்த ரசங்களு இருக்கோ அங்கே போகலாம் அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் எங்கள் கூட்டம் கம்மியாக இருக்கோ அங்கே போய் கூட நீங்கள் எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இந்த திட்டத்தோடய இது இது அடுத்த மாதம் ஏப்ரல் ஒன்றுலேருந்து இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் வந்து காமராஜ் இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காரு நீங்கள் வந்து ரேஷன் கார்டுக்கு போகும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டுக்கெல்லாம் பிளாஸ்டிக் கார்டு அது கொண்டு போய் வாங்கிக்கலாம் அது கூட ரேஷன் கார்டில் யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்களோட ஆதார்லாம் லேசன் ரேஷனோட லிங்க் இருக்குது அதனால் வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள யார்கிட்டாவது ஒரு ஆதார் கார்டை கொண்டு போய் நீங்கள் வந்து கூட வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களை ரேஷன் கார்டில் கார்டில் லிங்க் பண்ணி விதிர மொபைல் நம்பரு அதை கொடுத்து கூட வாங்குறாங்க அது கூட ஓடிபி வரும் அப்படி விடுவாங்க அது தேவையில்லை உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்படிங்கிறாடி ஆதார் கார்டு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்தியாவில் எங்கே போனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க பொருட்கள் வாங்கற ஒன்றும் பிரச்சனை இல்லை பொருட்கள்லாம் கிடைச்சுடனும் சிலப்போ கடைக்கு அப்படிம்பாங்க சில சிலப்போ இல்லை அப்படிம்பாங்க ஆயில் தான் பெரும் தட்டுப்பாடாக இருக்கும் எப்போவுமே போனீங்க அப்படின்னா அந்த பாம் ஆயில் பாக்கெட்டு கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஊரில் ஒரு அறநூறு ரேஷன் கார்டு இருக்குன்னா ஒரு முந்நூறுக்கு தான் வரும் என்னென்னு கேட்டால் அவ்வளோதான் வந்துச்சு அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பது கிலோ இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறோன்னா அஞ்சு கிலோ கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க அதை மக்கள் கேட்குது சில மக்கள் கேட்காம போகுது அதையும் வந்து கவர்மெண்ட் வந்து முழுசாக கண்காணித்து கரெக்டான பொருட்கள் வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வழி வைக்கணும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்